அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். ஆலிஸ்வல் ராஜ்குமார் சேனலில் உங்களால் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஸ்கூட்டி பெப் வண்டி ஒன்று. ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது ஆஃப் ஆகிடுது, பல்லமேட்டில் விழுந்து ஆஃப் ஆகிடுது, ஐலிங் சரியாக நிற்க மாட்டேங்குதுன்னு வந்தது. என்ன ப்ராப்ளமாக இருக்கும்ட்டு கழட்டி செக் பண்ணணும். என்னென்னு காமிக்கிறேன் பாருங்கள். என்னுடைய தகவலை பின்னாடி சொல்கிறேன். அதாவது பிரச்சனை இதுதாங்க, கார்பரேட்டரில் மேனிஃபோல்டு ஃபிட்டிங் பண்ணுற இடத்துல வரக்கூடிய ரெண்டு நெட்டில் ஒரு நெட்டு கீழே விழுந்துருக்குது. இன்னொரு சைடு கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால பள்ளத்தில் விழும்பொழுது ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும்போது வண்டி ஆஃப் ஆகிடும். வண்டியை ஸ்லோ பண்ணும்போது ஆஃப் ஆகிடும். வேகமாக போனால் வண்டி ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு ஒரு நெட்டு போட்டு டைப் பண்ணியாச்சு. பண்ணத்துக்கு போகும் வண்டி நல்லாயிருக்கு. ஒரு சின்ன பிரச்சனை கூட ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த பதிவை உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கும் போதே பார்த்துட்டோம்னா பெரிய பிரச்சனைகளை தவிர்த்திடலாம். இது மாதிரி நிறைய நுணுக்கமான விஷயங்களை நம்ம சேனலில் ஆலிஸ்வல் ராஜ்குமார் சேனலில் கொடுத்துருக்குறேன். மேலும் தகவல்களுக்குள்ள பாருங்கள். இப்போ இந்த வண்டியில் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு, வண்டி நல்லாயிருக்கு. இது உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.